இன்றைய புனிதர் புனித பாஸ்கல் பைலோன். இவர் 1540 ஆண்டு மே மாதம் 24 தேதி பிறந்தார். இவர் பாஸ்கா விழா அன்று பிறந்ததால் இப்பெயரை இவருக்கு சூட்டினார்கள். ஏழையாக ஆடு மேய்க்கும் குடும்பத்தில் பிறந்த இவர் பள்ளிக்கூடம் சென்று படிக்க வசதி இல்லாததால் ஆடு மேய்க்க சென்றார். அவ்வாறு செல்லும் போது கையில் புத்தகங்களை எடுத்து செல்வார். அந்த வழியாக வருகிறவர்களிடம் எழுத படிக்க கற்றுத்தாருங்கள் என்று கெஞ்சி கேட்பார். இவ்வாறு வாசிக்க பழகிய பிறகு எப்பொழுதும் சமயம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த நூல்களை அதிகம் வாசித்தார். 7 முதல் 24 வரை ஆடு மேய்த்து வந்த பாஸ்கல் 1564 ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையில் பொது நிலை சகோதரராக சேர்ந்தார். வேறு இடத்தில் உள்ள சபையின் மற்ற இல்லங்களுக்கு மாற்றும் போதெல்லாம் மிக வசதி குறைந்த மடத்திற்கு அனுப்ப வேண்டுவார். நான் ஏழையாக பிறந்தேன், ஏழ்மையிலும் ஒருத்தலிலுமே சாக ஆசைப்படுகிறேன் என்பார். எப்பொழுதுமே மிகுந்த ஏழ்மையாக வாழ்ந்த பாஸ்கல் ஜபிப்பதை மட்டும் ஒரு நேரமும் கைவிடவில்லை. வேலை செய்யும் போது கூட ஜபித்து கொண்டே செய்வார். சில காட்சிகள் கண்ட பாஸ்கல் இரவு நேரங்களில் பீடத்தின் முன் அமர்ந்து பல மணி நேரங்கள் ஜபிக்கும் பழக்கத்தை பின்பற்றினார். இந்த பக்தி முயற்சிகளை கண்ட சபையில் உள்ள மற்றவர்கள் புகழ்ந்து பேசினால் அதை விரும்ப மாட்டார். பாஸ்கலின் ஆலோசனையை பெறுவதற்காக பலரும் இவரை தேடி வந்த வண்ணம் இருந்தார்கள். 1570 ஆண்டில் ஒரு நாள் ஹியூகோனாட் பகுதியின் வழியாக பாஸ்கல் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது நற்கருணையில் இறைமகன் உயிருடன் இருப்பதை மறுத்து பிரிவினைவாதியாக மாறிப்போன கால்வின் என்பவரை பின்பற்றியவர்கள் விவாதத்தில் இறங்கினார்கள். அவர்களுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை தெளிவுபட விளக்கினார். அங்கு கூடியிருந்த சிலர் இவரை கொலை செய்ய முயன்ற போது மயிரிழையில் உயிர் தப்பினார். பாஸ்கல் 1592 ஆண்டு மே மாதம் 17 தேதி இறைவனடி சேர்ந்தார். இவரை திருத்தந்தை 5 பவுல் 1618 ஆண்டு அக்டோபர் மாதம் 29 தேதி அன்று அருளாளராக உயர்த்தினார். திருத்தந்தை 8 அலெக்சாண்டர் 1690 ஆண்டு அக்டோபர் மாதம் 16 தேதி இவரை புனிதராக உயர்த்தினார். 1897 ஆண்டு திருத்தந்தை 13 சிங்கராயர் நற்கருணை மாநாடுகளின் பாதுகாவலராக பாஸ்கலை அறிவித்தார். நாமும் இந்த புனிதரை போல ஏழ்மையிலும் நற்கருணை பக்தியிலும் வாழ வரம் வேண்டுவோம். இறையாசீர் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமேன்.